இந்த ஐயா வந்து பல வருஷமாக சைக்கிள்லேயே சுற்றிட்டுறாரு, இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றத இப்போ கேட்போம். வராரு வராரு அன்ட்டு இருக்கிறாரு. கிட்ட வந்துட்டார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டு, சரிங்க சரிங்க சரிங்க. ஒரு சின்ன ஒரு பேட்டி கொடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரிங்க சரிங்க. இப்போ அந்த சைக்கிள்லயே வந்து எங்க பார்த்தாலும் நீங்க பயங்கரமா சைக்கிள்ல போயிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. பாத்தீங்கன்னா திருப்பணத்து பக்கம் ஒரு வாட்டி பார்த்தேன். ஆமாங்க ஐயா. மதுரைக்குல பார்த்தா எங்க பார்த்தாலும் அனல் பறக்க போறீங்க. ஆமாங்க ஐயா. அங்கிட்டு பாண்டிவேல பக்கம் பார்த்தேன். சரிங்க. அந்த பக்கம் பயங்கர ஸ்பீடா போறீங்க இந்த சைக்கிள்ல. ஆமாங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்க? அதாவதுங்க கோயில் குருக்களா இருக்கேன். கோயில் குருக்களா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க. அண்ணாநகர்ல 23 வருஷம் ஒரு கோயில் பார்த்தேன். முத்து விநாயகர் ஆலயம். முத்து விநாயகர் ஆலயம் அண்ணாநகர் அம்பியாத்திரம் எடுத்தாப்புல. சரி சரி. 23 வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இது பாண்டி கோயில், கூழாங்குளம், மதுரை திருக்கோசியூர், மதுரை இது தாயமங்கலம், பிள்ளையார்பட்டி, ஆல் ரவுண்ட் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர், கணபதி ஓமம், கும்பாபிஷேகம், எல்லா காரியத்துக்கும் போவேன். சைக்கிள் வந்து இப்போ எனக்கு வந்து வயசு 74 ஆச்சுங்க. 74 ஆச்சா? 74 வயசு. என்ன சாமி 74 ஆச்சு? இந்த திருக்கோசூர பக்கமா சைக்கிள்ல போறீங்க? ஆமாங்க. மதுரை, வேலூர், கீழையூர், கீழவளவு, ஏரியூர், அள்ளிக்கோட்டை, திருக்கோசூர், அங்கே போய் சிவமி நாராயண பெருமாள். அதுக்கப்புறம் அங்கிருந்து பட்டமங்கலம் 5 கிலோமீட்டர். ஆமா. குறுக்க அதாவது திருக்கோச்சிருந்து பட்டமங்கலம் 5 கிலோமீட்டர், அதுக்கும் போவேன். எல்லா ஏரியாவிலும் மதுரை மாவட்டத்தில் பூரா கணபதி அம்மத்தை கூப்பிடுவாங்க. அதாவதுங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய தொண்டு கொஞ்சம் செய்வேன். அதாவது எல்லாம் 5000 வாங்குவாங்க. எனக்கு வந்து மினிமம் 2500 கணபதி அம்மம். சரி சரி. அதே போலங்க ஒவ்வொரு வருஷமும் 10ஆம் வகுப்பு +1 +2 இலவசமாக யாகம். யாருடைய எதுவும் கிடையாது. அண்ணாநகர்லேயே செய்வேன். அண்ணாநகர் மக்களுக்கு பூரா +2 +1 மாணவ மாணவிகளுக்கு எல்லா பேரும் நல்லா தேர்ச்சியாகி நல்லா மார்க் அதிகமாகணும் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 23 ஆண்டுகாலம் இலவசமாக கணபதி பண்ணிக்கிட்டேன். சரசரியாகும் பிள்ளைங்களுக்கு. சரி, 74 வயசுல வந்து இவ்வளவு வேகமா போறீங்களா? மண்டுக்கு பிரேக் இருக்கா? முதல்ல பிரேக் இருக்கா? பிரேக் இருக்கு. புதுசா டயர் டியூப் போட்டுருவேன். இடையில வந்து பஞ்சர் ஒட்ட மாட்டேங்க. ஒரு பஞ்சர்னா டியூப், டயர் அடிச்சா புது டயர். அதுக்கு நான் ஒரு நாளைக்கு 100 ரூபா வருமானம் வரும்போது வண்டிக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணுவேன். அதாவது பட்டமங்கலம் வரைக்கும் வண்டியில போயிருவீங்க? ஆமாங்கய்யா. எங்களால் 2-வீலரே ஓட்ட முடியல, சைக்கிள் எப்படி ஓட்டுறீங்க? இது இது ஆஸ்பத்திரி அரவிந்தல கண்ணா பிரச்சனை பண்ணினேன். செக்அப் பண்ணாங்க. சரி ஐயா, பிரஷரு சுகரு எந்த இதுவும் கிடையாது. ஒரு பணம் கட்டுறீங்களானாரு. 1000 ரூபா கட்டுறீங்கய்யா, சிரமமா இருக்குன்னு ஒரு 2 நாள் செக்அப் பண்ணாங்க. 1000 ரூபா கட்டினேன். ஒரு 8:00 to 8:30 காமன் நேரம் ஆபரேஷன் பண்ணிட்டேன். 30 நாளைக்கு சைக்கிள் ஓட்டக்கூடாதுனாங்க. 3 நாள்ல சைக்கிள் ஓட்டிட்டேன். என்னங்க சொல்றீங்க? டாக்டர் வந்து 30 நாள்ல சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னாங்களா? அப்படிங்களா? பாத்தீங்களா, 3 நாள்ல சைக்கிள் ஓட்டிருக்காங்க. எல்லாம் போயிருப்பாங்க ஐயா, என்ன கூலிங் கிளாஸ் போட்டீங்க, ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டுறீங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களே? இல்லம்மா, எனக்கு வந்து சைக்கிள் தான் இது சொத்து. அதனால எங்க போனாலும் சாமி, காரோ வண்டியோ இது வரைக்கும் சாமி கார் வண்டியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். திருவிழா டைம்ல சைக்கிளே போயிட்டு சைக்கிளே வருவேன். பாத்துக்கங்க, 74 வயசு ஆச்சு, இன்னும் கண்ணாடி போடல பாருங்க. கண்ணாடி இல்லைங்க ஐயா, கண்ணாடி போடல. கண்ணு பொடி எழுத்துலாம் படிப்பீங்க ஐயா? படிப்பேன். இன்னமும் பொடி எழுத்து பேப்பருக்கு பாருங்க படிப்பேன். அதாவது சைக்கிள் வந்துங்க ரெகுலரா அந்தந்த டைம்ல போனா எவ்வளவு பனியா இருந்தாலும் மழையா இருந்தாலும் சாப்பாடு வந்து தயிர் சாதம், காய்கறி, ஊறுகாய் அப்பெல்லாம் கிடையாது. ஊறுகாய் அப்பெல்லாம் சேர்த்த மாட்டேங்க, அது வந்து மனதினுடைய இது. தயிர் சாதம் தான் சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. எவ்வளவு பனியா இருந்தாலும் தயிர் சாதம் சாப்பாடு, அதுவும் ஒரு லிமிட்டே தான், கண்ட்ரோலா கொண்டு வந்து உடம்புக்கு அந்த தயிர் சாப்பாடு சேர்ந்துக்கிடுச்சு. சேர்ந்துக்கிதுங்க. மழையா இருந்தாலும் எங்க ஒதுங்க மாட்டேன், நினைச்சுக்கிட்டே வீடு வந்துருவேன். நைட்டுங்க போன வாரம் மழை பெஞ்சது. போன வாரங்க 9:30 ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரியான மழை, மதுரையே இதாச்சு. அந்த மழையிலேயே இடி மின்னலோட வந்தேன். கரெக்டாங்க. எங்க இருந்து வந்தேன்? ஒத்த கடையிலிருந்து அண்ணா நகர். இடி மின்னலோட பைபாஸ்ல வந்தேன்.
அதத்தான் உங்களை கேட்டேன், பயங்கர ஸ்பீடா போறீங்க. சைக்கிள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குது. சில ஒரு வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டு ரேஸ் வச்சா போதும், எங்க போனோமோ அங்க கொண்டு போய் சேர்த்துறோம். அந்த மாதிரி அந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஆசையான வண்டி. சைக்கிள்ல ஏறினோம்னா உங்க மைண்ட் வந்து இந்த பிள்ளையார்களுக்கு போகணும் நினைச்சீங்கன்னா அங்கதான் போய் இறங்குவோம். அப்படி சல்லிட்டு போய் அந்த பிள்ளையார போய் பாத்துருக்கீங்க. போய் அவசியம் பண்ணி தொண்டிச்சுக்கிட்டு இங்க அந்த பைபாஸ் பாலத்தை விநாயகருங்க, என்னுடைய சொந்த செலவுல பூவு ஒரு வேட்டி துண்டு யாராவது காசு கொடுப்பாங்க. அது வந்தாங்கன்னா ரோட்ல போறவங்க 100 பத்தை கொடுப்பாங்க. கூட ஒரு பூஜைக்கு சரஸ்வதி பூஜைக்கு ஒருத்தர் 150 ரூபா கொடுத்தாரு. சரிங்க. அப்புறம் தீபாவளிக்கு வேட்டி துணிமணி வாடிக்கையா போன் பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கோயில் பாக்குறீங்க? கோயிலாங்க, ஒரு நாளைக்கு 13 பிள்ளையார் பாக்குறேன். 13 பிள்ளையார். ஆமாங்க. எந்தெந்த ஊரு? பாண்டி கோயிலு, பூலாங்குளம், வரகனூர், தெப்பகுளம். அது போக எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த குரு மகால் குரு ஆஸ்பத்திரி, அந்த இதுங்க நம்ம ஊரில் பாருங்க மினிஸ்டர் அதாவதுங்க வணிக வரும் பத்திரத்துறை அமைச்சர். ஆமா ஆமா, அமைச்சர் மூர்த்தி ஐயா. மூர்த்தியோட கோயில் வந்துங்க அந்த ஒரு மண்டபம் எங்க இருக்கு? இந்த கோமதிபுரம் பாண்டி கோயில்கிட்ட. ஆமா, மண்டபம் இருக்கு. கோமதியம்மன் மகால் ஒரு 3 வருஷமா பாக்குறேன். அதாவது அதாவது எல்லாமே கல்யாண மண்டபத்தில் இருக்கிற பிள்ளையார் தான். அதே போல வீடு கும்பா செய்யாததுக்கு தெரிஞ்சவங்க கூட்டி போவாங்க. செல் நம்பர் வச்சீங்க? உட்காருங்க, சும்மா உட்காருங்க, டிவியில தெரியுவீங்க, உட்காருங்க. அதுக்கு வந்துங்க ரெண்டு பேர்த்த கூப்பிடுவாங்க. ஐயா ரெண்டு பேரும் ஒத்து வராது, நான் சைக்கிளே போய் அந்த ஊர் சேர்ந்துருவேன். அவங்களுக்கு ஆட்டோ பிடிக்கணும், கால் டாக்ஸி பிடிக்கணும், அதில் 5000 தீட்டிடுவாங்க. எனக்கு சைக்கிளுக்கு செலவே கிடையாது, டீ காபி கொடுத்தா போதும். அதனால இங்க 150 கிலோமீட்டர் கண்ண முடிக்கிட்டு இருக்கு. நீங்க தான் வந்து மதுரையில ஒரு முக்கியமான நாள். சைக்கிள் ரேஸ் வச்சோம்னா பறந்துருவீங்க. அதே போல இங்க ஒருத்தர் நம்ம பாண்டி கோயில இருந்து வந்தாரு, தாயமங்கலம் சுமோகார்ல 60ல வந்தாரு. நான் தாயமங்கலம் போய் சாமி கும்பிட்டு மாலை போட்டு ரிட்டர்ன் வரேன், அப்பதான் தாயமங்கலம் கோயிலுக்குள்ள போறாரு. சொல்லாரு, ஐயா பறந்து பிளைட்ல வந்தீங்களான்னு 60ல கனெக்ட் பண்ணி வந்தாரு. வண்டி 60ல இருந்துச்சு, நானும் விடாம விரட்டடி பைபாஸ் இருங்க. ரோடு இப்ப நல்லா அருமையா இருக்கு, கண்ண முடியுது போலாம். மேடு பள்ளம்லாம் நல்லா அருமையாங்க. எனக்கு வந்துங்க எவ்வளவு இது ரொம்ப 4 மணி 5 மணி போனாலும் டயர்னஸ் வராது, டயர்டு வராது, டயர்டு வராது. நல்ல போற இடத்துல போறாங்க. மோர் மோர் வாங்கி மோர் தான் சாப்பிடுவேன் பெரும்பாலும். மோர் தயிர் சாப்பாடு, தயிர் சாப்பாடு. டீ காப்பி எல்லாம் ஏன் அவ்வளோ குறைச்சிருவேன். டாக்டர் சொல்லக்கூடாது பைசி எடுக்காது, டீ காப்பி எல்லாம் நிப்பாட்டுங்க. பார்த்தா நீங்க ஆக மொத்தத்தில் சித்தர் மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய சொல்லுவாங்க ஐயா. ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து கேக்குது, ஏன் அண்ணா நகர் ஐயரா எம்ஜிஆர் மாதிரி உழவு சுற்று வாலிபனா? சிங்கப்பூர்ல இருந்து கேக்குது. தாய்மங்கலத்துல பார்த்து என் ஜைக்கில விரட்டிக்கிட்டு வரீங்கன்னு. அதனால இங்க ஆள் பயங்கரமான வண்டி ஓட்டுறீங்க, எங்கெங்கே போறீங்க? எங்களாலாம் போக முடியாது. அதாங்க இப்ப திடீர்னுங்க ஒரு பூஜை கூப்பிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்படி நான் தான் போய் அந்த வீட்டில் கதவை தட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த சிவிலிக்கு யாகம் தொலைத்துவேன். போன வாரங்க ஒரு நாள் ஒரு மாதம் அப்படி சத்திரப்பட்டி போனேன். அது நத்தம் போவேன். அதே போலங்க இங்கிட்டு திருமங்கலம், சிவரக்கோட்டை, கள்ளிக்குடி, விருதுநகர் பைபாஸ். அதனால ஆள் ரவுண்டுங்க அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர். ஆமா, நான் உங்களை ஏகப்பட்ட இடத்துல பாத்திருக்கேன். சரி, அந்த விநாயகருக்கு பக்கத்துல வந்து ஒரு மரத்துக்கு பூஜை பண்ணி அதை எல்லாரும் சுத்தினீங்களே, எதுக்கு சுத்தினீங்க? வன்னி மரம் வந்து வன்னி மரத்தை சுத்தினாங்க. புத்திர பாக்கியம், ஆயில்ய ஹோமம், துஷ்ட தேவைகள் எதுவும் பக்கத்துல வராது. ஆமா, வன்னி மரத்துக்கு மட்டும் அவ்வளவு கடவுள் விநாயகர் எந்த செய்வனையா இருந்தாலும் அது பழிக்காது, வன்னி மரத்துக்கிட்ட பழிக்காது. அதுக்குதான் வந்து அதுவும் வைய ஆத்து ஒட்டி இருக்கிறதுனால ஆத்து ஒட்டி இருக்கிறதுக்கு அதிகமான பவர். அது இந்த பிள்ளையார் வந்து ஒரு கல்லுல செதுக்கினது, தானே இதா செல் கல்லு செதுக்கி வந்தது. எந்த ஒரு இது பண்ணாம இப்ப பைபாஸ்ல ஹைவேஸ்ல எடுத்து வச்சு எல்லா மக்களும் வழிபடுறாங்க. நானும் டெய்லி வந்தீங்கய்யா, அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி ஒரு மாலை பூவு வேட்டி துணிமணி யாராவது கொடுப்பாங்க வர நேரம். அதையும் போட்டு என்னுடைய உபயம் அது கணவரிக்கு. வன்னி மரம் வன்னி மரத்தை சுத்தினா என்ன காரியங்கள் ஜெயிக்கும்? ஜெயிக்குங்க, எந்த காரியமும் ஜெயிங்க. ஒரு பில்லி சூணு செய்வன, புத்திரபாக்கியம், ஆயிலி ஹோமம், கண்டிஷ்டி, இதுக்கு வந்து வன்னி மரம் அவ்வளோ பவர். அப்படி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், வன்னி மரம் அவ்வளோ பவர். மீனாட்சி வெளியே பாருங்களேன், போனால் வன்னி மரத்தை சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் தான் பிள்ளையார சுற்றுவாங்க. அப்படியா? அது ஐதீகம். சில பேர் வந்துங்க இப்போ என்ன இங்கே என்னன்னா, இப்போ பெரும்பாலும் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறையான பேர் வந்துங்க இப்போ பிள்ளையார கும்பிட்றது இல்லை. ஆமாங்க. என்ன ஒரு உண்மைன்னா,
சாய்பாபா கும்பிடுறாங்க, பிள்ளையார மறந்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க. ஆமாங்க, பிள்ளையார மறந்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க. சாய்பாபாட்டு போனா டிஃபன் சென்டர் ஆயிடுச்சு, பிஸ்கட்டு பூ சப்ப அது இது டிஃபன் கொடுக்குறாங்க. பிள்ளையாருக்கு போனா என்ன விபரி தான் தரோம். மக்களை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க, மக்களை எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, அதை சொல்லுங்க. ஆமாங்க, மூணு மணிக்கு சாய்பா வைக்கிறாங்க. எங்க கோயிலுக்கு நாலு பேர் வந்தா சாய்பா கோயில 40 பேர் நிக்கிறாங்க. அதாங்க வராங்க சாமி கும்பிட, டிஃபன் சென்டர் ஆயிடுச்சு, வீட்டில் யாரும் அடுப்பே பற்ற வைக்கிறது இல்லை. உண்மை உண்மை. அதே போல் அதுவும் போய் என்ன, இதோட முக்கியமானது என்னன்னாங்க, வீட்டில் யாருமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன செய்யறாங்கன்னு டிவியில் உட்காந்துக்கிறாங்க மணிக்கணக்காக. ஆன்லைன்லயும் வாட்ஸ்அப்லயும் புக் பண்ணி சாப்பாடு இட்டு பண்ணி வந்துருக்கு. ஆமா, அது வேலை மிச்சம், கேஸ் மிச்சம். அதாவது இப்ப வன்னி மரத்தை வந்து நம்ம சுத்தினா இன்னிய காரியங்கள் நடக்கும், கட்டாயம் நடக்கும் இல்லையா? சரிங்க, எங்கடி எங்க எங்க போனாலும் வன்னி மரத்தை சுத்தி அதுக்கப்புறம் பிள்ளையார போய் குத்தி குத்தி போடுவாங்க. இது வந்துங்க நூற்றாண்டு காலம் முழுகா இந்த ஐதீகம் நடந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு அந்த விவரம் தெரியல. ஃபஸ்ட்டு போய் பிள்ளையார கும்பிட்டா எனக்கு எந்த ஒரு காரியமும்ங்கய்யா நல்லதோ கெட்டதோ கணபதியை கும்பிடும் போதுங்க வீடோ தொழிலோ எல்லாத்துக்கும் கணபதி தான் ஒரு மூலப்பொருள். அடுத்து தான் குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கணபதி, அப்புறம் குலதெய்வம். இப்போ எல்லாமேங்க கம்ப்யூட்டர் காலம் ஆயிருச்சு. சொல்லுங்கய்யா, ஒரு கணபதிக்குன்னு ஒரு மந்திரம் சொல்லுங்க பாப்பா. ஓம் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. ஓம் விக்னாய நமக, இட்ட தேவதா குல தேவதா சித்தி புத்தி வல்லவம் நானா வித பரிமள சமப்ப யாமி. ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி. சுய நெஞ்சமே சுய நெஞ்சமே சுய நெஞ்சமே சர்வம் சித்தி புத்தி வல்லவம் நானா வித பரிமள சமப்பயாமி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே. பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான். தனம் தானியம் மாங்கல்யம் புத்திரபாக்கியம் ஆயில் ஹோமம் கண்டி சினா பூர்ணாபதி பல்லாண்டு பல்லாண்டு. ஓம் ஸ்ரீம் கிளிங்கம் கணபதி சுயநெஞ்சமே 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 சர்வம் சித்தி புத்தி வல்லவம் நானா ஆவித பரிமள சமப்பயாமி. சூரிய நாராயணமூர்த்தி சுபமஸ்து. சரிங்க சரிங்க, அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க விநாயகருக்கு ஃபுல்லாதான் பூஜை பண்றீங்களா, வேற ஏதாவது அம்மனுக்கு அம்மனை தொட மாட்டேங்கய்யா? ஆடு ஆடு கோழி வெட்டுறாங்க, போக மாட்டேங்கய்யா. அதே போல வந்து முருகனுக்கும் வந்து சேவல் அறுக்கிறாங்க கிராமத்து பக்கம். முருகனுக்கு சேவல் அறுக்கல ஐயா? அதாவது சேவலை வந்து பறக்க விடுவாங்க, நேத்து கடனுக்கு போடுவாங்க. ஒரு ட்ரிப்பு வந்து முருகன் கோயில் இதுல சிவங்க திருப்போணம் பக்கத்தில் நரிக்குடியில் இருக்கு, ஒரு முருகன் கோயிலுக்கு பூஜை கூப்பிட்டாங்க. அந்த ஊர்ல போனா முருகனுடைய சிலை, பெரிய சிலை, கதவு சாத்தி உள்ள கிடா வெட்டினாங்க. அன்னைக்கு அங்கதான் இருக்கே, அன்னைக்கு அங்கதான் இருக்கே. சரி ஐயா, என்னங்க இது கிராமத்து வழக்கம் அப்படின்னாங்க, அந்த ஊர் வழக்கம் அப்படிங்க. சில பேர் சேவலை வந்து இது பண்ணுவாங்க, முருகனுக்கு வந்து சேவல் தான். இடம் வளம்புரி இடம்புரி எவ்வளோ பெரிய பிள்ளையாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணிட்டு நல்லா அலங்காரம் பண்ணுவேன், சந்திர அலங்காரம் பண்ணுவேன், கணபதி ஹோமம் ஆயிலி ஹோமம் விநாயகருக்கு மொத்தமாக சேர்த்து விநாயகருக்காக பூஜை பண்ணுறீங்கல்ல? ஆமாங்கய்யா. மொத்தம் விநாயகர் எத்தனை விநாயகர் இருக்கும்? விநாயகருங்களா? அதே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குங்களா? இல்லைங்க, மொத்த எண்ணிக்கை 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 வந்து பூஜை பண்ண எண்ணிக்கை வந்துங்க கணக்கு இல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐதீகம் இருக்கு. 108 இருக்கு, 1008 இருக்கு. இல்லங்க, இன்னைக்கு வந்து ஒரு 20 விநாயகருக்கு பூஜை பண்ணுவீங்களா? இன்னைக்காங்க ஒரு ஒரு நாளைக்கு மினிமம் 13. அப்படி சொல்லுங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 13. யாராவது ஐயரு மாமா அந்த கோயிலுக்கு வரலன்னா ஃபோன் பண்ணுவாங்க, செல்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க, மாமா வெளியூர்ல இருக்கேன் இந்த கோயிலை பாருங்கன்னு அந்த கோயில் பேரை சொல்லிடுவாங்க. இடம் போய் போனோம்னா ஒரு நாளைக்கு 100 கொடுப்பாங்க. ஆமாங்கய்யா, இப்போ திடீர்னு ஐயர் வெளியூர் கும்பாசேதி போயிட்டாங்க வரல, என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க, மாமா அந்த கோயிலை போய் பாருங்கன்னு. பாண்டி கோயில் பக்கம் போவேன், எங்களுக்கு சிவகங்கை எங்கேயே சைக்கிளில் போயிருவேன் 1.5 மணி நேரத்தில். மதுரை சிவகங்க 43 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் போய் வீடு பால் காய்ச்சுவேன் கணபதி ஹோமம். ஆத்தாடி ஆத்தா, நைட்டிங்கிருந்து 1 மணிக்கு போவேன். சரி, கணபதி ஹோமம்னா அவங்க வீட்டில் தங்கிறவன் தானே நீங்க? இல்லைங்க, தங்கலாம். நம்ம இது மாதிரி குளிச்சு வீட்டில் பூஜை பண்ணி தான் எப்பவுமே கிளம்புவேன். அப்படியா? வீட்டில் வந்துங்க. சரி, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? கரெக்டாங்க, 4 மணிக்கெல்லாம், 3 மணிக்கே தூக்கம் வராது. இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்டில் வந்துங்க, டிவியோ இது கிடையாதுங்க, இது கிடையாதுங்க, கிடையாது, இந்த இது ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? பாருங்களேன்,
ஒரு மோதிரமோ ஒரு வாட்சோ எதுவுமே ஆடம்பரமே விரும்ப மாட்டேன். கல்யாணம் முடிச்சு பேரம் பேச்சியெல்லாம் இருக்கு. ரெண்டு மகனும் பிசினஸ் பண்றாங்க ஐயா. பிசினஸ்னா சத்து மாவு, அது கடை கடைக்கு போடுறாங்க. நூடுல்ஸ் ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை. அதாவதுங்க டிவி பார்க்காம இருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு பொழுது போகுது? வேலை வாய்ப்பு அவ்வளவு இருக்கா? வேலை கரெக்டா இருக்குங்க. டிவி பாக்குற டைம் இருக்கு? டைம் இல்லைங்க. அதுக்கு வாங்கி போட்டுங்க. அந்த டிவிக்கு மாசம் 300 ரூபாய் கட்டணும். நம்ம அனுபவிச்சா பரவாயில்ல, அனுபவிக்க நேரம் இல்ல. ஆமா, சைக்கிளேங்க. விடியாலும் 4 மணிக்கு அண்ணா கிளம்புனா, மத்தியானம் வீடு போக 1 மணி, திருப்பிங்க வந்து சாயந்தரம் இந்த கோயிலுக்கு வருவேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பூரா பழக்கம், ஒரு 10 பேர் சேர்ந்து அன்னைக்கு கோயில் பூஜை 1 மணிக்கு முடிஞ்சிடும். அப்படியா? சரிங்க சரிங்க, அதே உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். சரிங்க, நீங்க வந்து தூங்கவே மாட்டேங்கன்றீங்க. அது போலங்க, இந்த இதுலேருந்து கோயில் பார்க்கல பிடிச்சிங்க ஐயா. காலகட்டத்தில் கோயிலுக்கு போகணுமே. அண்ணாநகர் கோயிலாங்கய்யா, ஒவ்வொரு பௌர்ணமியில் வர சங்கட சக்திக்கு 500 தேங்காய் மாலை போடுவேன். இன்னமும் அந்த லேடிஸ்லாம் கூப்பிடுவாங்க, அந்த பழைய தாடிக்காரர் வர சொல்லுங்க பெரியவரேன்னு. சங்கட சக்திக்குங்க தேங்காய் மாலை போடுவேன். ஒரு பிள்ளையாருக்கு பிள்ளையாரே அப்படியே சொல்லுவார், ஐயா பிள்ளையாரே விழுந்துரும், என்ன கூட காய் தேங்காய் மாலை போடுறீங்கன்னு. நான் சொல்லுவேன், அம்மா கல்யாணம் நடக்கலை, பரிகாரம் புத்திரபாக்கியம் பரிகாரம் ஆயுள் யோகத்துக்கு அந்த இது செய்வேங்கய்யா. இன்னமும் அண்ணாவில் விசாரிச்சு பாருங்களே, முத்து விநாயகர் ஆலயம் இன்னமும் இருக்கு. சில பிரச்சனை இல்லைங்க, அந்த கோயிலேருந்து விலகிட்டேன். அதனால் இப்போ ரவுண்டில் கோயில் பொருளாக நிறையா இன்னமுங்கயா. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஃபஸ்ட்டு இந்த கோயில், இன்னும் 12 கோயில் பூஜை பண்ண வேண்டியிருக்குதா பாருங்க. போன அடிக்கு ஐயாவோ உங்கள் வேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லைங்க, நான் டைம் போட்டேன். சரி ஐயா, இங்கே முடிச்சுதான் 10 மணிக்கு தான் ரவுண்டில் வருவேன். பரவாயில்லங்கய்யா, அருமையான ஆளு. நீங்க உங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்க உங்க பேரு சொல்லுங்க. பேர் வந்துங்க டிகே கண்ணன் குருக்கள், கண்ணன் குருக்கள். வீடு வந்துங்க டோர் நம்பர் 91 வையை காலனி அண்ணா நகர் மதுரை 20. செல் நம்பர் வேணுங்களா சொல்லுங்க. 96 88 90 95 22. 800 செல் இருக்கு. 75 300 95 542. அவுட்டரில் வந்துங்க, அவுட்டரில் வந்து வேறு செல்லு டவர் கிடைக்கும், சிட்டிக்குள்ள டவர் கிடைக்காது. அதுக்காண்டி 2 செல்லு வச்சுருக்கேன். அருமையாக பேசுகிறீங்க. சரிங்க சரிங்க, சொல்லுங்க சார். அப்படியே அது ஆன்லைன் பண்ணுறதுக்கு சொல்லுங்க. லைட் பண்ணுங்க. என்னுடைய பயணம் வந்துங்க ஐயா, ஒரு நாளைக்கு 13 பிள்ளையாரை பார்க்குறேன். எல்லா மக்களுக்கும் தொண்டு செய்வேன். அதனால் சைக்கிள் பயணம் ஒரு நாளைக்கு 140 கிலோமீட்டர். அதனால் எல்லா மக்களுக்கும் இலவசமாக சரஸ்வதி யாகம் பண்ணி ஒவ்வொரு கோயிலையும் போய் செய்வேன். 13 பிள்ளையார் வந்து அப் அண்ட் டவுன், அதே போல் கணபதி ஹோமம் கும்பாபிஷேகம் எல்லா வகையான காரியத்துக்கும். சும்மா என்னுடைய இதுக்கு வந்து அதிகமான ரேட்டு வாங்காமல் சிம்பிளாக தொண்டு செய்கிறேங்கய்யா. என்னுடைய வாழ்நாள் பூரா தொண்டு செய்கிறது தான் எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்கய்யா. எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கலை. நல்லா சைக்கிளை ஓட்டுங்க, ஆரோக்கியமா இருங்க. ரெண்டாவது வந்து சைக்கிள் ஓட்டினா உடம்புடைய அனைத்து நரம்புகளும் வேலை செய்யுமா. ஐயா வந்து சொல்றாங்க, 74 வயசு வரைக்கும் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிற காரணம் சைக்கிள் ஓட்டினதுனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயாவுடைய தூக்கம் வந்து 4 மணி நேரமா இருக்கு. மதியானம் 2 மணி நேரம் தூங்குறாப்புல, காலையில 3 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சாப்புல. ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஐயா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஐயா. கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா. சைக்கிள் ஓட்டினா எந்த ஒரு வியாதியுமே வராது. ஆமா, என்னமா அதாவதுங்க, டாக்டரின் தேவையில்ல, எந்த இதுவுமே தேவையில்லை. சைக்கிள் பயணம் வந்து எல்லா நாடினரும் வேலை செய்யும். அதே போலங்க, நான் சமீபத்தில் கண் ஆபரேஷன் பண்ணினேன். 1 மணி நேரத்தில் செக்அப் பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டு 3வது நாளே சைக்கிள் ஓட்டினேன். அதனால மக்கள்லாம் வந்து சைக்கிள் பயணம் வந்து எவ்வளவு செய்யறமோ உடல் ஆரோக்கியம், 100 ஆண்டு அப்படியே உத்தரவாதம் கொடுப்பேன். கண்ணை மூடிட்டு 100 ஆண்டு வாழலாம். சரிங்க, அதனாலங்க சைக்கிள் பயணம் வந்து மிக எதுங்க நாடினமும் எல்லாம் வேலை செய்யும்.
நான் இந்த வரைக்கும் சைக்கிள் பயணம் செய்யாதவங்க கூட நாளையிலிருந்து சைக்கிள் பயணம் செய்யலாம். அந்த அளவுக்குங்க உடம்பு நல்லா இருக்கும், யா எதுவுமே தேவையில்லை. அதனால் கண்ணும் நல்லா பவர் கிடைக்கும், நாடி நிரம்பு. எந்த ஒரு இது வந்தால் கூட, நான் கூட சமீபத்தில்ங்க ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துச்சேன், பள்ளம் தெரியாமல், கையில் கையில் எந்த காயமும் வரல, அப்படியே பள்ளத்தை ஜம்ப் பண்ணி மறுபடியும் ஜெயில் ஒட்டி வந்தேன். ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஒட்டி வந்தேன் சிவகையிலேருந்து அண்ணாலயர். ஒரு நாளுங்க மாடுத்தவணி போன இருட்டு, ஒரு போகும்போது நடுமிச்சில் இரும்பு போஸ்டர் ஈட்டி அடித்த உடனே இந்த எலும்பு இதாகிடுச்சு பாருங்க, இன்னமும் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கே போகல, ரத்தம் வந்துச்சு, பஞ்சை போட்டு அப்படியே படுத்துட்டேன், விடிஞ்ச உடனே பிளட் நின்று போச்சு. அதனால் இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷனும் ஸ்கேனும் எதுவுமே எடுக்கல. நன்றி வணக்கம் ஐயா.